இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கடுப்பும் எரிச்சலும் வந்தது. தனம் பண்ண தேவையில்லாத ஒரு காரியம் தான். தனம் நேராக கிளம்பி போய் கண்ண வீட்டில் பாவம் கடை வாங்கியிருப்பாங்க, அந்த கடை வாங்கினதுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும் இல்லை, எப்படி போய் கடன்லாம் வாங்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண கிளம்பி போகிறாங்க. யார் கிட்டக்க மதிக்கவே மதிக்காத ஐஸ்வர்யா கிட்டக்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் மீனாவுக்கு கால் பண்ணாங்க, மீனா ஃபோன் எடுக்கல. முதல் நாள் ஃபோன் எடுக்கல, அவங்க அம்மா சைலண்டாக போட்டாங்க. அடுத்த நாள் எடுக்கும்போது நாங்கள் நேற்று கால் பண்ணோம் அப்படிங்கிறத சொன்னால் அவங்க அம்மாவுக்காக தெரியும் இல்லை, அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மீனாவே கால் பண்ணுறாங்க, மீனா கால் பண்ணி இப்படி விஷயத்த பேசிட்டு இருக்கோம், அப்பயும் பேசல. ஸ்கூல் சேர்த்துருக்கீங்களாங்கிறதுக்கு இவங்களே தானே கால் பண்ணிருக்கணும், தனமே தானே ஸ்கூல் சேர்த்துட்டீங்களாமே அப்படின்ட்டு. அப்போ கால் பண்ணல, ஒரு மாதிரி நேர்கோட்டிலே போக மாட்டாங்க போல. தனம் பாதினாலும் ஒரு குழப்பம் தான் இருப்பாங்க, நான் ஏன் தனம் மேலே ஒரு வெறுப்ப காமிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் கேள்வியில் கேட்பாங்க. ஆனால் தனம் மேலே வெறுப்ப காமிக்கிறதுக்குல அந்த கேரக்டர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று முட்டாள்தனமாக இருக்குது, இல்லைனா டாமினண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பல விஷயங்களை பண்ணுறாங்க. பாசம் அப்படிங்கிறது வேற, டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. என்ன வந்து ரொம்ப ஓவரா வந்து நான் ரொம்ப நல்லவங்களா காமிச்சு யாருமே என்ன என்ன திட்டினாலும் பரவாயில்ல, என் முகத்தை சாணி எழுதி போட்டாலும் பரவாயில்ல, நான் திரும்பி போய் நின்று அவங்களுக்கு பாசம் கொடுத்துட்டு வருவேன் அப்படிங்கிறலாம் தேவையில்லாத ஒரு விஷயம், அது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஐஸ்வர்யா கிட்டலாம் அந்த பேச்சு வாங்கணும் இந்த அவசியமாச்சு இருக்கா வந்து என்னக்கா நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்வைஸை தூக்கிட்டு வராதிங்கக்கா அப்படின்னு சொல்லும் போதே பலாரம் விட்டு தான் நம்ம எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். பரவாயில்ல நல்லதாக ஒரு விஷயம் பண்ணாங்க தனம் அப்படின்ட்டு. அப்படியும் இல்லை, இப்போ அடுத்து வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா திருப்பி போய் தனம் போய் நிற்பாங்க. பாசம்னா என்ன தெரியுமா, குடும்பத்துக்குள்ள பாசம்னா என்ன தெரியுமா, அது பாசம் இல்லைங்க பாய்சன், இதுங்கெல்லாம் போய் பாசம் காமிச்சிட்டு இருக்கீங்க, இதை வேற நல்லதுன்னு வேற நீங்கள் நீங்களே நினைச்சிட்டு இருக்கீங்கிறதா முட்டாள்தனம். அவங்க உங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா நீங்களும் உங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து மூர்த்தி வேற தனியா இருக்கனே ஜீவா பக்கம் வம்பு செஞ்சு வம்புலாம் வந்து கட்டி வச்சிருக்காரு, அந்த எல்லாத்து கஸ்டமருக்குலாம் கால் பண்ணி சொன்னது அதை பத்தி தெரிய வரமோ என்னென்ன டிராமா செய்ய போறாங்கன்னு பல விஷயங்கள் இருக்கு. இவ்வளோ விஷயங்களுக்கும் நடுவில் அடுத்து கதிருக்கும் முல்லைக்கும் வந்து இந்த குடும்பத்தோட பிரியற மாதிரி வந்து முல்லையோட அம்மா வந்து வளகாப்பு செஞ்சு முல்லையை கூட்டு போய் நீங்களும் அங்கே வாழ்ந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ மொத்தமாக நாலு ஃபேமிலியும் தனித்தனி இடங்களில் இருக்க போறாங்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. கூடவே தனம் இன்னைக்கு செஞ்சதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்க. ஐஸ்வர்யா பேசின விதத்தை பத்தி உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க. தேங்க்யூ.